ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரெகுலராக செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து ஆரோக்கியமான மனநிலை எதனால் வந்து மோசமடையுது, எதனால் வந்து டிசீஸ்டு மைண்ட் ஓசிடி அந்த மாதிரி நோயுற்ற மனநிலையாக எதனால் ஆகுது அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி. ஸோ வழக்கம் போல் உங்கள் கருத்து ஃபஸ்ட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கேள்வி பதில் அந்த மாதிரி போகலாம். ஸோ பேசணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பேசலாம். சந்தோஷ், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓசிடி வந்து என்ன சுழற்சி, இப்ப தேவையில்லாத எண்ணங்கள் அப்சஷன் ஆகுது, தேவையில்லாத சுழற்சி வருது, நமக்கு பதட்டம் ஏற்படுது. அதே மாதிரி நமக்கு அந்த மனப்பதட்டம் ஏற்படுறதுனால நம்ம நார்மல் ப்ராசஸ் தடைபடுது, நம்ம டிசீஸ் வருது. மியூட் ஆயிட்டீங்க. மியூட் ஆயிட்டீங்க. சரி சார், அவ்வளோதானா? அதான் சார். ஸோ பேசிக்காக இதுதான் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. பாபு குணா சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பாபு குணா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. ஆ ஹலோ சார். ஆ வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார். இப்போ வந்து ஐயாவோட பகவத் ஐயா சொல்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்க சொல்றத வந்து நம்ம புத்திக்கு புரியுது, மனசுக்கும் தெரியுது. பட் அன்றாட வாழ்க்கையில வந்து அந்த இதை வந்து நம்ம அடிக்கடி மெமரி பண்ணிக்கிட்டாதான் அதுல எது தெளிவா வருது முடியுதே தவிர நார்மல் ப்ராசஸிங்ல வர முடிய மாட்டேங்குது. என்ன காரணம்? ஓகே, சரி, ஓகே. நம்ம வேற யாராவது பேசுறாங்களா, இது ஏதாவது இருக்கா, கருத்து ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சனை விளக்கம் சொல்றேன். புரிஞ்சுது புரிஞ்சுது. இது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணுமா, அது எப்படி? அது ஆமா, அதாவது அகம் புறம்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஓகே, புரிஞ்சிச்சு. இது வந்து மனசு பாட்டி எண்ணடைகள் வந்துட்டே இருக்கும், அதை நீங்க கண்டுக்காதீங்க. ஓகே, அதை விட்டுருங்க. ஓகே, அதை நம்ம அதை அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதாவது நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அது கவலைகளா துன்பமா மனசுக்கு மாறி அதையே நினைச்சு 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 குழம்பி தூக்கம் வராம அது வந்து அப்படியே வந்து மனநோயா மாறுறது. இது அனுபவத்தின் ரீதியாக ஏற்பட்டவங்களை பார்த்து நான் சொல்றேன். இது நமக்கு எவ்வளவு பகுத்தறிவு இருந்தாலும் இப்ப இது எனக்கு முன்னாடி சொன்ன சார் மாதிரி எல்லாமே தெரியுது விஷயம் எல்லாமே, ஆனா அந்த மனசை வந்து அந்த ஆர்டருக்கு கொண்டு வந்து அதை எந்நேரமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல தான் தோல்வி அடைகிறோம். ஏன்னா ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாதுங்கிறது தெரியும் மனசுக்கு, ஆனா எப்பவோ ஏற்பட்டது அல்லது அது நிறைவேறாத ஆசைகள் இந்த மாதிரி இருக்கிறது இன்னைக்கு புரிஞ்சிருக்கலாம், ஆனா எப்பவோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கூட சேர்ந்து நிறைவேறல நிறைவேறல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து கவலைகளா மாறி மனத்துணு இதா மாறி தூக்கம் வராம அது வந்து பலவித மனநோய்க்கு இதா மாறுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. பாலு சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம். நல்லா இருக்கு. வணக்கம் சார். ஃபைன் சார். இப்ப இந்த என்ன சுழற்சி அப்படின்னு சொல்லுங்க, ஒரே தாட் வந்து ரிப்பீட்டா வருது அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? ஆமா.
இப்போ அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா ஐயா கூட அந்த இதுல ஒரு புக்ல, அதாவது தியானத்தை விட ஞானத்தை பெறும் புக்ல வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த நூலாதவர்ன்றது என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, நோற்பார்ன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, தவமேன் அதாவது தவம்ன்ற அத்தியாயத்துலதான் வருது, அதிகாரத்துல தான் வருது. அது வந்து தவமேனா ஒரே ஒரே செயலை வந்து தவம் அதே கண்டினியூஸா பண்றது அப்படின்ற அர்த்தத்துல வருது. அப்பதான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிக்க முடியும், செவ்வனே செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஸோ தே ஆர் ரெக்கமெண்டிங் ஃபார் இட் ஆக்சுவலி. ஒரே இதுல சிந்தனையில இருந்து ஒரே தவமா இருந்து செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுவும் இதே மாதிரிதான் இருக்கு. அதுலயும் பார்த்தா என்ன சுழற்சி தான் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரே ஃபோக்கஸ்டா பண்றோம் ஒரு காரியத்தை வந்து, ஃபோக்கஸ்டா தவமேன் பண்ணாக்கா வி கேன் சக்சீட் இல்லைங்களா. ஆமா, அப்ப அது வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. வேற என்ன சுழற்சி வந்து ஒரே தாட்டு திரும்ப திரும்ப வருதுன்னாக்கா பேட்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஓகே, இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி செயல் செய்யறதுக்கு இது வந்து வித்தியாசம். நீங்க சொன்ன போது இது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஓசிடின்னு சொல்லும்போது, என்ன சுழற்சின்னு சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய உதாரணம் சொல்லும்போது, இப்போ சில பேர் வந்து அடிக்கடி கை கழுவுறது நிறைய அந்த மாதிரி கேட்டிருக்கேன். சில பேர் வந்து ஏதோ ஒரு பயம் அடிக்கடி அதை பத்தியே ஒரே இன்சிடென்ட் யோசிச்சு வச்சு பயப்படுறது, அந்த மாதிரி அவங்க செயலையே பாதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி, அதாவது அவங்க செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்க, இந்த செயல் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் அவங்கள மீறி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அவங்க கண்ட்ரோல்லையே இல்லாம அந்த செயல் கூட அவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாம கட்டுப்பாட்டுல இல்லாம ஏதோ ஒரு இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு என்ன, அதுதான் என்ன சுழற்சி அப்படின்ற மாதிரி சொல்றோம், ஓசிடி அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது வந்து நார்மலா செயல் செய்யறது, செயல்ல ஃபுல்லா கவனத்தை வச்சு செய்யறது வந்து அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல, நான் கவனத்தை வச்சு செய்யணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்து தான் செய்யறேன் தவிர அதுல வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி அந்த மாதிரி எதுவும் செய்யறது இல்லை. ஸோ இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம நடக்கும்போது அது ஒரு டிசீஸ்ன்ற மாதிரி சொல்றோம். பட் இது வந்து நம்ம கண்ட்ரோல்ல நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு இதுதான் பண்ணும், இது சரியான செயல் அப்படின்னு தெரிஞ்சு பண்றோம். பட் அது வந்து தெரியாம அவங்க கட்டுப்பாட்டுலையும் இல்லாம தவறான தேவையில்லாத செயல் எல்லாம் கூட செய்யறாங்க இல்லையா. சோ அதுதான் டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன். கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, கேக்குதா? ரொம்ப வால்யூம் கம்மியா இருக்கு சார். ஒரே இப்போ சார். ஆ, இப்போ பெட்டர். இப்போ பெட்டர் சார். வணக்கம். இந்த என்ன சுழற்சி நோய்க்கு வந்து முக்கிய காரணம் வந்து, ஹலோ, இப்போ திருப்பி கம்மி ஆயிடுச்சு சார், எதுவும் கேட்கல. ஒரு நிமிஷம். ஹலோ 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 இல்ல, வால்யூம் கேக்கல. மனோகரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் ஈவினிங் சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். ஆ, குட் ஈவினிங் சார். சார் கேக்குதா? கிளியரா இருக்கா நான் பேசுறது? ஆ, இப்போ கிளியரா இருக்கு. ஓகே சார், இதுல வந்து ஆக்சுவலா இன்னையோட டாபிக்கு நான் வந்து எனக்கு இது என்னன்னா சார், ஓசிடி டிப்ரெஷன் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வந்தோம். பீப்புள்ஸ் ஆர் சேம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஒரு வட்டம் ஒண்ணு போட்டோம்னா அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கவங்க எல்லாருமே இந்த நம்ம சொல்ற மாதிரி அடிக்கடி கை கழுவுறது ஆர் செஞ்சதே செய்யறது அந்த மாதிரியான இஷ்யூஸ்ல இருக்காங்க. இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க என்னன்னா, அவங்களுக்கு டிசீஸ் இல்லைன்னு கிடையாது, பட் அவங்களோட போராடிக்கிட்டு இருக்காங்க. மனசோட சேர்ந்து ரொம்ப ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தோடைய அந்த அந்த விளிம்பை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உடல் உபாதைகளா அது வந்து ரியாக்ட் பண்ணி வெளியில வர ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது என்னோடது. ஸோ ஜென்ரலா சொல்லணும்னா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பைத்தியம், எல்லாருமே பைத்தியம் தான், பட் நீங்களாம் வந்து கொஞ்சம் அந்த பைத்தியமா இல்லையான்ற அந்த ஒரு பார்டர் லைன்ல இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அந்த பைத்தியம் மாதிரி போயிட்டு திரும்ப உங்களோட இதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இது பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, எஸ், அவங்க வந்து இந்த மனம் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு நிழல்
அந்த நிலையில வந்து நிஜம் அப்படின்றத வந்து ஒரு கண்ணாடியோட சண்டை போட்டு கண்ணாடியில் தெரியுற பிம்பத்தோட நம்ம சண்டை போடுற மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் நாளாக 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 அதை வந்து அவங்க மேலும் 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 அதை வந்து உண்மைன்னு நம்பி அது கூட வந்து ஒரு அதை அடக்கிறதுக்கோ இல்லை அது அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரீடைன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கையில் தான் வந்து அவங்களுக்கு அந்த அந்த விதமான இது இருக்குது. பட் இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது முழுமையாக மன இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சாலே அவங்க வந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. பட் மன இயக்கம்னா என்னன்னு புரியறதுக்கு கொஞ்சம் இது தேவை நம்மளுக்கு, ஒரு ஒரு ஓரளவு தெளிவு வேணும். ஸோ அந்த லெவலுக்கு வர்றதுக்கு வேற ஏதாவது அவங்க எடுத்துக்கிற மெடிசின்ஸாக இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மன இயக்கம்னா என்னன்றதை கொஞ்சம் தெளிய ஆரம்பித்தோன்னு அவங்க நார்மல் பீப்புளோட ஒரு ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. அகெயின் வந்து அந்த மனசோட சண்டை போடாமல் இருக்க 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 அவங்களுக்கு வந்து ஒரு இந்த புரிதல் மற்றும் ஞான நிலையில வந்து அவங்க ரீட்டைன் ஆயிடுவாங்கன்றது என்னுடைய கருத்துங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஃபைன், ஐ திங்க் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஓசிடின்னு ஐ மீன் ஜென்ரலாக எனி எந்த ஓசிடி ஆகட்டும் இல்லை எனி சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் மனநோய் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து தேவையில்லாத போராட்டம். ஐ மீன் எல்லாருமே ஒரு லெவலில் போராட்டம் இருக்கலாம் எல்லாருக்குமே. ஐ மீன் இந்த நோய் இல்லாதவங்களுக்கு கூட போராட்டம்ன்றது இருக்கலாம், பட் அது வந்து ஒரு லெவலில் இருக்கும், செயலாக பாதிக்காத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த போராட்டமே வந்து ரொம்ப அதீதமான லெவலில் போயிடுச்சு, ரொம்ப தீவிரமான லெவலில் அது போராடுறோம். அதுக்கப்புறம் அது செயலையும் பாதிக்கிறது, செயலையும் கட்டுப்பாட்டிலே இல்லாமல் தேவையில்லாத செயல். இப்போ அடிக்கடி கையை கழுவுறது, இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தோம், ஒரு நாளைக்கு 500 தடவை கை கழுவுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு, ஏதோ ஒரு நியூஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் கேட்டவுடனே அந்த டெத்து சம்மந்தமாகவோ இல்லை ஏதோ சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஏதோ ஒரு விஷயம் அவர் கேள்விப்பட்டார். ஈவன் டிவி நியூஸில் பார்த்தா கூட அது உடனே அது வந்து ஒரு பாவம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது அதுக்காக கை கழுவணும், கை கால்லாம் கழுவணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே வச்சுட்டு அந்த மாதிரி செயல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் அதுலேருந்து விடுபடணும்னு நினச்சாலும் அவரோட விடுபட முடியல, அப்படியே திருப்பி திருப்பி அது பின்னாலேயே போய் அந்த அதே தாட் ப்ராசஸ் வருது, திருப்பியும் அதே செயலாக செஞ்சுட்டே இருக்காருன்ற மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாமல் அந்த செயலையும் செய்கிறது, அந்த போராட்டத்தையும் கண்டினியூ பண்ணுறது, அதீதமான லெவலில் போராட்டம் பண்ணுறது அப்படின்றத ஒரு மனநோய் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு டேக் மாதிரி மனநோயின்ட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். பட் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே ஒரே இதுதான். ஒரு சொன்ன மாதிரி மனசோட இயக்கம், மனசு எப்படி வேலை செய்யுது, அங்கே எதனால் போராட்டம் உருவாகுது, அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து விடுபட்டுலாம். அட்லீஸ்ட் அதை புரிஞ்சிக்கிற லெவலுக்கு அவங்க அட்லீஸ்ட் புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், அதை புரிஞ்சிக்கணுன்ற முயற்சி அவங்க சைட்லேருந்து இருக்கணும், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. ஸோ மனதோட இயக்கம், ஸோ எண்ணம், எமோஷன், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாமே வந்து தானாக தோன்றி தானாக மறையுது அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கணும். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதோட போராடாமல் இருக்கணும். ஏன்னா எண்ணம் தான் திரும்ப திரும்ப அவங்களை அந்த செயலை செய்ய சொல்கிறது, ஒரு எண்ணம் தான் திருப்பியும் எண்ணத்துலேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது, தாட், திங்கிங், ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி இல்லையா 3 ஸ்டேஜில். ஸோ எண்ணத்துலேருந்தான் அவங்கள ஆக்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்ணம் வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அதையுமே ஃப்ரீயாக சுதந்திரம் கொடுக்கணும். இல்லை அவங்கள மீறி செயல்லையும் ஈடுபட்டுட்டாங்க, அந்த செயலையே செஞ்சிட்டாங்கன்னா கூட அதுக்கும் ஃப்ரீடம் கொடுத்துடணும். ஏன்னா அதைக்குமே வந்து அதையுமே ரெசிஸ்ட் பண்ணி அதோட போராட ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேருந்து விடுபட முடியாது. அதைக்குமே ஃப்ரீயாக சுதந்திரம் கொடுத்துட்டு அந்த செயல் செஞ்சாலுமே சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் குற்ற உணர்ச்சி அதெல்லாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல் அப்படிலாம் இல்லாமல் அதை வந்து அதையுமே வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ண ஆரம்பிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ஒரு விடுபடுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். அதர்வைஸ் அதை வந்து நம்ம அதோட சேர்ந்து போராட ஆரம்பித்து அதை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே வந்து அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஆகிடும், அதுவே அந்த போராட்டத்துக்கு உயிர் கொடுத்துட்டு அந்த போராட்டம் இன்னும் தொடர்றதுக்கு அதுவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுவே என்ன அந்த போராட்டத்தை இன்னும் தொடர்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம
இது வந்து இது வந்து எண்ணம் உணர்வு இந்த பகுதியில நம்மளுக்கு வேலை இல்லை அது என்ன தோன்று அது என்ன வந்தாலும் என்ன செய்ய சொன்னாலும் அது செய்யணுன்ற எல்லாருமே அதை செயலா கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எல்லா எண்ணத்தையுமே வந்து செயலா மாத்தணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற அந்த புரிதல் அப்படியே செயலா மாறிட்டாலும் அதுக்குமே ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்க நாளடைவில் அதோட தாக்கம் கம்மியாயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக செயல் செய்யாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் ஒரு சாய்ஸ் வாய்ப்பு வரும் ஸோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் ஸோ அதுதான் இந்த தீர்வு ஸோ மனநோயின்றது ஒன்றுமே இல்லை இந்த போராட்டம் தான் அதீதமான போராட்டம் தான் சாதாரணமாக போராடுறத விட கண்டினியூஸாக அதே நினச்சி அதே விஷயத்தை திரும்பி திரும்ப போராடிட்டே இருக்கிறது ஒரு லெவலில் விட்டுறாமல் திரும்பியும் கண்டினியூஸாக போராடிட்டே இருக்கிறது அந்த செயலியும் செயலியும் அதனால் சரியாக செய்யாமல் இருக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ ஐ திங்க் லாஸ்ட்டு மூணு நாலு வாரமாக நிறைய செஷன்ஸ் எடுத்துருப்பாங்க அதை பற்றி ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட நீங்கள் கேட்கலாம் மூணு நாலு வாரமாக ஆல்மோஸ்ட் சரவணன் ஜீவமணி பகவத் ஐயா எல்லாருமே இதை பற்றி செஷன் எடுத்தாரு ஸோ அந்த லிங்க்ஸ் அந்த யூடியூப் ரெக்கார்டிங்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம் டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ இதை சம்மந்தமாகவோ இல்லை ஜென்ரல் இது இது மட்டும் இல்லை வேற சம்மந்தமான கேள்வி பதில் ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன நம்மளுடைய பாயிண்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எமோஷன்ஸ் இது சம்மந்தமாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் பண்ண நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது அதை வந்து சீரமைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த முடியாதுன்ற அந்த தோல்வி நிலையை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏதோ எதையோ பண்ணி ஒரு வெற்றி அடையணும் நீங்கள் அந்த இதை இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக இதை செஞ்சு முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லலை எதையுமே ஸோ நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் அது தோல்வி தான் தோல்வி மறந்துட்டீங்கனாலும் அதையும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்மளை மீறி தான் மறதின்றது அதுவுமே நம்மளை மீறி நடக்கிற ஒரு விஷயம் ஸோ அதுக்குமே முழு சுதந்திரம் கொடுத்துணும் அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஞாபகம் இல்லாமல் என்ன பண்ணிடுவோம் திருப்பியும் போராட ஆரம்பிப்போம் அவ்வளோதான் போராட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே ஏன்னா ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் போராட முடியும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் சின்ன பிரச்சனைனா கொஞ்ச நேரம் உனக்கு உங்களை மறந்து போராடலாம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் போராடலாம் அது பெரிய பிரச்சனை ஆகும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் தாங்க முடியாது உங்களால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞாபகம் வந்துடும் இல்லையா ஸோ அதனால் அது ஞாபகம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பர்பஸ்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெயிட் மாதிரி இப்போ வந்து ஒரு 5 கிலோ கையில் வச்சா தாங்குவோம் 10 கிலோ வச்சா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்கலாம் ஒரு 25 கிலோ 50 கிலோ வச்சுட்டா ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி அந்த தாக்கம் நீங்கள் எவ்வளோ தூரம் போராடிட்டே இருக்கீங்கனாலும் ஒரு சின்ன லெவலில் போராட முடியும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு அதுவே போராட்டமே உங்களால் தாங்க முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நீங்கள் மறந்துருந்தாலும் அது ஞாபகம் வந்துடும் நம்ம போராட தேவையில்லை மனசு தான் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையே அப்படின்ற ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க பாயிண்ட்டுக்கு வந்தப்புறம் அதை விட்டால் போதும் அது வரைக்கும் போராடுறதுக்கு நீங்கள் எதுவும் கில்ட்டியாவோ குற்ற உணர்ச்சி அந்த எதுவுமே தேவையில்லை அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்புறம் அகம்புறம்ன்றது சிம்பிளாக பார்த்தோம்னா உங்களுக்குள்ள உங்களுக்கு மட்டுமே தெரியற விஷயம் எல்லாமே அகம் தானே நீங்க புறம்னாவே நீங்க மத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதோ ரியாக்ட் பண்றதோ பேசுறதோ செயல் வழியா செய்யறதோ எல்லாமே மத்தவங்க கிட்ட மத்தவங்களுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம் தானே புறம் ஸோ புறத்துலதான் வந்து நம்ம நியாய தர்மப்படி அதை என்ன கண்ட்ரோல் பண்ணி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க முடியும் அகத்தில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரோலும் பண்ண தேவையில்லை உங்கள் கண்ட்ரோல்லையும் இல்லை அது ஸோ அதை வந்து எந்த நியாய தர்மமோ இது நல்ல நல்ல உணர்வு மோசமான உணர்வு அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அகம் சம்மந்தப்பட்டு அகத்தில் நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு ஃபுல்லாக முடிச்சுக்க வேண்டியது தான் வேலை நம்மளுக்கு இதை வந்து திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்ணி அதாவது நம்மளுக்கு புரியிற வரைக்கும் முழுசாக கன்வின்சிங்காக முழுசாக எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக அந்த முடிவுக்கு வர வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வேலையே எதுவுமே கிடையாது இல்லையா அப்போ மிச்சம் பாக்கி இருக்கிறது ஃபுல்லாமே புறம் மட்டும்தான் இருக்குது ஸோ அகம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி முடிச்சுக்க வேண்டியதுதான் அப்போ இருக்கிறதே புறம் தான் ஸோ இதில் அகம் புறம்னு பிரித்து பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது அப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இருக்கிறது மொத்தமே புறம் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா ஸோ அப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் இது ஒருத்தர் கேட்ட கேள்விக்காக அந்த பதில் ஓகே அவர் நீங்கள் பாபு சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் ஹலோ ஆ ஹலோ
வணக்கம் சார். நீங்க சொன்னது ஒரு ஓரளவுக்கு தெளிவா கிடைச்சிருச்சு. ஓகே, அது நம்ம கையில இல்லங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது எந்த அளவுக்கு போராட முடியுதோ போராடி போட்டோம் அது வரைக்கும். அப்புறம் சார், இது வந்து இன்னொரு இது சம்பந்தமாவே இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு இப்போ ஜஸ்ட் மினிட்ல வந்துச்சு, அது கேட்கலாங்களா? கேளுங்க. அதாவது சிரசே பிரதானம் சொல்றாங்க. அப்போ மூளைய, மனித மூளையதான் வந்து அனைவருடைய வாழ்க்கையோட அதாவது உயர்வு தாழ்வு எல்லாத்துக்குமே வந்து அது மனித மூளைதான் வந்து காரணமா இருக்கு. அந்த அளவுக்கு கிராஜுவேட்டட் இருக்கிறவங்க நல்லா செழிப்பா இதா ஆகுறாங்க இல்ல இதா ஆகுறாங்க, அவங்களுடைய எண்ண அதிர்வுகள் அவங்களுடைய செயல்கள் அனைத்துமே வந்து ஒரு அக்யூரட்டா நல்லபடியா இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து மனதுக்கு இது வேலை கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த மூளையோட செயல்பாடு திறனை அதிகரிக்கிற இல்ல அதுக்குண்டான இத வந்து கொடுக்கற ஒரு விஷயம் என்னவா இருக்கும், எதுவா செய்ய முடியும்? ஓகே, நீங்க மூளையோட இது என்ன பண்ணணும் அப்படின்றது, அது மேபி அந்த அந்த சம்பந்தமா படிச்சவங்க கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங்ஸ் இருக்கா பிரெயினுக்கு இது பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அது ஒரு அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் நீங்க மூளை இருக்கிற இப்ப எப்படி வேலை செய்தோ அதை வச்சுட்டே இன்னும் செயலை சிறப்பா செய்ய முடியுமே. நம்ம அந்த செயலுக்கு உண்டான என்ன திறமையை வளர்த்துக்கணுமோ அந்த செயலை எப்படி எப்படிலாம் நல்லா இன்னும் பெட்டரா செய்யலாமே அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க செய்ய வேண்டிய செயலை இன்னும் நல்லா செய்யலாம். நீங்க மூளை இன்னும் எப்படி எஃபிஷியன்சி அந்த மூளையோட திறமை எப்படி கூட்டுறதுன்ற மாதிரி சொல்றீங்க. அது வந்து இப்ப இருக்கிற திறமையை வச்சே நீங்க செயலை இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்றேன். அதை தவிர நீங்க இன்னும் மேலும் அதை திறமையை கூட்டணும் அப்படின்னா அதுக்கு உண்டான படிச்சவங்க அந்த அந்த ஃபீல்ட்ல நியூரோ சயின்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிலேட்டடா எப்படி பண்ணலாம், என்னென்ன எக்ஸசைஸ் பிரெயின் ரிலேட்டட் எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா அது பண்ணலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் அது தேவையில்லை. நீங்க செயலை இன்னும் எப்படி இன்னும் சிறப்பா எப்படி செய்யலான்ற மாதிரி யோசிச்சு அதுல கவனம் செலுத்தி அதை நல்லா செய்யணும்னு செஞ்சாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஓகே சார், நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா வந்து இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மீட்டிங்ல பேசினப்ப வந்து இவங்க ஜீவமணி ஐயா பேசும்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம வந்து ஒரு அத ஒரு பூட்டு பூட்டுறோமா இல்ல சாவி வந்து திருப்பி பூட்டிட்டோமா பூட்டிட்டோமான்னு திருப்பி யோசனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல, அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த கான்ஸ் அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதாவது நிகழ்காலத்துல அதாவது பாசிட்டிவ் அதாவது அந்த பிரசன்டென்ஸ்ல வந்து மெயின் இருக்க மாட்டேங்குதுல்ல, அப்ப அந்ததுனால தானே அந்த தவறுகள் நடக்குது. சரி, அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே, அதான். ஸோ இப்போ வந்து அந்த எண்ணம் பூட்டணும் இல்லை திறக்கணும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு எண்ணம் வருதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னா, எண்ணம் வருது அதை அதை பத்தி சிந்திக்கிறோம், அதுக்கப்புறம் அதை செயலில் ஈடுபட்டு அதை செயல்படுறோம். இப்படிதான் நடக்குது, மூணு ஸ்டேஜா வருது, தாட், திங்கிங், ஆக்ஷன்ற மாதிரி. ஸோ இது எல்லா தாட்டும் எந்தெந்த எண்ணம் வருதோ அதை எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அங்கதான் வந்து அறிவு. ஸோ இதை செயல்படுத்தலாமா வேணாமான்றது நம்ம அறிவை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஸோ எல்லா இடத்தையும் நம்ம எடுத்துட்டு செயல்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சொன்ன இந்த பூட்டு வந்து அப்படி தோணுது அப்படின்னா, ஓகே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தானே சொல்றோம். அது சும்மா அதனால ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அது ஏதோ தாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு ஃப்ரீயா அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கனாவே தன்னால வந்துட்டு தன்னால மறைஞ்சிடும். எப்போ அதோட போராட ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் அது தீவிரமாகுது, அது இன்னும் அதோட திங்கிங்காக நம்ம மாற்ற ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் அது அது இன்னும் கஷ்டமாயிடுது, இன்னும் அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாயிடுது. சின்ன பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் பெரிய காம்ப்ளெக்ஸ் பூதாகாரமாக பிரச்சனையாகிறது. அப்புறம் நம்மளுக்கு செயல்லையும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த பிரச்சனையிலேயே டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேயே நம்ம திக்குமுக்கா ஆடிட்டு இருப்போம், சரியாக சமாளிக்க முடியாமல் அப்போ செயல்லையும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த எண்ணங்களையே வந்து நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்டாவே போதும். அதை உட்காந்து அதுக்கு உட்காந்து நம்ம கரெக்ட் பண்ணும், இதை சரி செய்யணும், இந்த எண்ணம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த போராட்டமுமே தேவையில்லை. எண்ணம் வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி. பட் அதை மீறியும் செயல் செஞ்சிட்டோம், திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கே தெரியாமல் செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அதுவுமே பரவாயில்ல, நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சது தான் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அதை அந்த திருப்பி அந்த குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்தீங்கன்னா திருப்பியும் அது போராட்டம் தான் ஆரம்பிக்கும். ஸோ போராட்டம், குற்ற உணர்ச்சி, இந்த போராட்டம் இதெல்லாம் தான் மெயின் அங்கே. ஸோ அதுதான் திரும்ப திரும்ப போராட வைக்குது, திரும்ப திரும்ப எண்ணங்கள் கிரியேட் பண்ணுது, திரும்ப திரும்ப அந்த ஆக்ஷன்லேயே அந்த செயலையே செய்ய வைக்குது. அதனால் அது வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்ட்டு அதுக்கு எப்போ முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக குறையறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க.
ஸோ அப்படி தான் இதை அப்ரோச் பண்ணோம். நன்றிங்க நன்றிங்க. நல்ல அருமையான விளக்கம். குற்ற உணர்ச்சி நம்மளோட தாட்டை வந்து இதா திங்கிங் எதா சார் உங்க வால்யூம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ. அதாவது குற்ற உணர்வும் அந்த இது தான் வந்து நம்மளோட மைண்ட வந்து திருப்பி திருப்பி திங்கிங் பண்ண வைக்கிறதுங்கிறது அருமையான விளக்கம். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட் சார். ஆமா ஆமா அது ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதோட குற்றம் வந்து நம்ம மனசுல இருக்கிறதுனாலதான் அது திருப்பி திருப்பி அப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே அது பண்ணிருக்கலாமே இது பண்ணிருக்கலாமே திருப்பி திருப்பி தாட் வந்துட்டே இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட். அந்த தாட்டே வராது வாய்ப்பே இல்ல. இல்ல வராதுன்னு இல்ல அதுவே படிப்படியா குறைஞ்சிடும். ஐ திங்க் சரவணன் அந்த செஷன்ல சொல்லியிருப்பாரு இல்லையா குற்ற உணர்ச்சி வந்து ஒரு செயல் செய்யறோம்னா செயல் செய்யற செயல் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 10-20 மணி நேரம் ஒரு அதுக்கப்புறம் 20-20 மணி நேரம் உட்காந்து அதை பத்தி வச்சிருக்கோம். செயல் செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்ற அந்த போராட்டம் செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ செஞ்சுட்டேனே நான் தப்பு பண்ணிட்டேனே பண்ணிருக்க கூடாதே அப்படின்ற மாதிரி அதுக்கான போராட்டம். ஸோ அதை பத்தியே நினைக்க நினைக்க திருப்பியும் அதே தாட்டு தானே வரும். திருப்பியும் அதே தாட் தானே 24 மணி நேரம் அதை பத்தியே நினைச்சிட்டீங்கன்னா அதை பத்தியே நினைவு தானே வரும். ஸோ திருப்பியும் அந்த செயல் செய்ய தூண்டும் திருப்பியும் அதே சர்க்கிள் அந்த சுழற்சியிலேயே மாட்டிட்டு இருப்போம்ன்றது தான் அந்த பாயிண்ட். ஸோ அதனால அதுக்காக குற்ற உணர்ச்சி நம்ம மேல தப்பு கண்டுபிடிக்காம திருப்பியும் அதே போராட்டத்துல போகாம சரி செஞ்சு வந்தா வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அதை ஃப்ரீயா அதுக்குமே முழு சுதந்திரம் கொடுக்கும்போது தான் அந்த அந்த சர்க்கிள் அந்த லூப்ல இருந்து வெளியில வர முடியும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அந்த அதுதான் அங்க ப்ராப்ளம். ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்யூ சார். ஜெகதீஷ் கண்ணா சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஹலோ எஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உங்களோட இதெல்லாம் ரொம்ப ஆர்மியா இருந்தது சார். ஓகே. சார் ஏற்கனவே சரவண் சாரோட இதை அட்டன் பண்ணேன். ஆமா. உண்மையிலேயே அது சில விஷயங்கள் கடைபிடிக்கிறப்ப கரெக்டா இருக்கு சார். ஓகே. ஆனா இப்போ வந்து பிசிக்கலா நம்மளுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து த்ரோட்ல அந்த மாதிரி அடைக்கிறப்ப ஒரு ஆன்சைட்டி மாதிரி கிரியேட் ஆகுது. அது கொஞ்சம் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் அதனால வந்து கொஞ்சம் பேனிக் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் பிசிக்கலா நம்ம அஃபெக்ட் ஆகிறப்ப அந்த மாதிரி வருது டாக்டர் வருதுங்க சார். அதான் பேனிக்னா ஒரு ஒரு பதட்டம் இல்லையா உங்களுக்கு மனசுல ஒரு பதட்டம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோட்ல வந்துட்டு இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கிறதுனால த்ரோட்ல வந்து அப்படியே கேஸ் வந்து அடைச்சி மூச்சு விடாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு மாதிரி தாட் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ஆகுது. ஓகே அது ஓகே. ஸோ அதான் இதை வந்து ரெண்டு விதமா பார்த்துக்கணும். ஒன்று வந்து நிஜமாவே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது நம்ம உடம்ப பாத்துக்க வேண்டியது அதுக்காக மெடிக்கலா ஏதாவது செய்யணுமா அப்படின்றது நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். அது தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுல எதுவும் பிரச்சனை இல்லை சும்மாவே நம்மளுக்கு அந்த மாதிரி தோணுது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க அதுவுமே மனசுல அதுவுமே ஒரு எண்ணம் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு உங்க சிச்சுவேஷன்ல ஏதோ ஒண்ணு அந்த எண்ணத்தை ட்ரிகர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து அதோட அது ஏன் வந்தது ஏன் இது வரக்கூடாதே அப்படின்ற மாதிரி அதோட போராட ஆரம்பிச்சாதான் இன்னும் தீவிரம் அதோட தீவிரத்தன்மை இன்னும் ஜாஸ்தி அதிகமாகும். அதனால அதை வந்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி வந்ததோ அதே அப்படியே அது தானா மறைஞ்சியும் போயிடும். அப்படிதான் இருக்கு எண்ணத்தோட இயற்கையான எண்ண ஓட்டமே அப்படிதான் இருக்கு. அதனால அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அந்த போராடாம எப்போ எவ்வளவு எந்த அளவுக்கு போராடாம அதை ஃப்ரீயா விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது ஃப்ரீயா கடந்து போயிடும். கடந்து போயிடுச்சுன்னா அதோட தாக்கம் கம்மியாயிடும். ஸோ நாளாக நாளாக உங்களுக்கே அது புரிஞ்சிடும் அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே. அப்ப ஃபிசிக்கலா மட்டும் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு சப்போஸ் இருந்தா ஆமா அதுக்கு ஸ்கோப் ஏதாவது ஃபிசிக்கலா எடுக்கணும்ன்ற இது இருந்ததுன்னா நிஜமாவே அப்படி ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா தாராளமா போய் அதை செக் பண்ணிக்கணும். அதை என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதை தவிர இந்த எண்ணத்துக்கோ உணர்வுக்கோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை பண்ணவும் முடியாது. அதை அதை பண்ணும்போது தான் போராட்டம் இன்னும் அதிகமாகுது. அந்த போராட்டத்தினாலதான் நம்ம திரும்ப திரும்ப அந்த அதோட உணர்வோட தாக்கமும் அதிகமாகி நம்ம உடம்புலையும் பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு வருது கிரியேட் பண்றோம். அதே மாதிரி இந்த சப்போஸ் நம்ம நிறைய வேலை மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் அதை வந்து இதை நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அதை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு டென்ஷன்னாலையும் இதாகுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது இல்ல. சோ லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் ஒரு ரிமைண்டர் மாதிரி மைண்ட்ல வந்துட்டே இருக்கு அத மாதிரி சொல்றீங்களா? ரிமைண்டர் மாதிரி இந்த சப்போஸ் ஒரு இன்னைக்கு நம்ம இந்த ஒரு 4 டாஸ்க் பண்ணனும் அப்படின்றதுல டக் டக்னா அந்த அதே ரிபிட்டேஷன் வருது. அதுல ஒன்னு ரெண்டு தான் பண்ண முடியுது அப்ப டென்ஷன் ஆயிடுது.
என்ன சூழ்நிலை இருக்கோ அதை பிரதிபலிச்சு எதையாவது ஒண்ணு காமிச்சுட்டேதான் இருக்கும். எல்லா எண்ணத்துக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி அதை செயலாக்கி சிந்திச்சு அதை செயலா கன்வெர்ட் பண்ணணும் செயல்படுத்தணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அதோட வேலை அதுதான் பண்ணிட்டே இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க இல்லையா, மூணு வேலை இன்னைக்கு நாலு வேலை பண்ணணும், ரெண்டு வேலை தான் பண்ணிருக்கீங்கன்னா மிச்சம் ரெண்டு வேலையை பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அதை பண்ணணுமே பண்ணணுமே சொல்லி ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அந்த ரிமைண்டரை எடுத்து நீங்க அதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கண்டிப்பா இந்த ரெண்டு செயல் என்னால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரிமைண்ட் வந்துட்டேதான் இருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அது ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதுக்கும் முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டியதான். மனசு அகத்துக்குனாவே என்ன பிரச்சனைக்குனாலும் அகத்துக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் ஒரே சொல்யூஷன். அகத்துக்கு நீங்க போய் அதை மாத்தி அமைக்க முடியாது அங்க. ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், அதுதான் இப்ப நீங்க வந்து அகத்துல வந்து நம்மளுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு முடிச்சுக்கணும் அப்படின்றீங்க இல்லையா, அது வந்துட்டு நம்ம முடிவு எடுக்கணும், அதுதானே நீங்க அப்படி சொல்றீங்க, டிசிஷன் வி ஷட் டேக். ஓகே, சோ என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ அகத்துல எந்த வேலையும் இல்ல அப்படின்றத ஒரு கருத்தா சும்மா நாங்க சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு கருத்தா அதை ஒரு பிராக்டிஸ் மாதிரி எடுத்து பண்ணீங்கன்னா சும்மா மேலோட்டமா தான் வேலை செய்யும். இந்த கருத்து வந்து உங்களுடைய கருத்தா இன்னும், அதாவது இப்போ எப்படி நிலா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நான் என்னுடைய கருத்தெல்லாம் கிடையாது. நீங்க போய் வெளியில பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா, நான் சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நான் சொன்னதுக்காக நிலா இருக்கு அப்படின்லாம் நீங்க சொல்ல போறது இல்லை. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும், தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த கருத்து அகத்துல நிஜமாவே ஏதாவது வேலை இருக்கா இல்லையா, செய்ய முடியுதா, ஏதாவது பண்ண முடியுமா உள்ள அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது என்னுடைய கருத்து கிடையாது, அதுக்கப்புறம் உங்களுடைய நேரடி அனுபவம் உங்களுடைய சொந்த கருத்து மாதிரி ஆயிடும். ஆமா, என்னால எதுவுமே செய்ய முடியல. ஸோ இதுக்கப்புறம் நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்ய முடியாது தானே, நானா செய்யறோம்னா சும்மா போராடி பார்க்கலாமே தவிர உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம போராட்டத்தை கை விட்டுருவோமே. ஆனா பண்ண முடியாத இடத்துல நீங்க எப்படி போராடுவீங்க? அந்த முடிவுக்கு தெளிவா எந்த குழப்பமும் இல்லாம இந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த முடிவுக்கு வரணும் அப்படின்றதுதான் முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகே, ஓகேங்க சார், தேங்க் யூ. கல்யாணி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ. எஸ் எஸ் மேடம். இது என்னோட க்வெஸ்சன் வந்து, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் அந்த முகாம் அட்டன் பண்ணேன், அது ஃபியூ டேஸ் வந்து புரிஞ்சுது அண்ட் தெரிஞ்சுது பண்ண முடிஞ்சுது. அப்புறம் வந்து ஒண்ணுமே ஞாபகமே இல்லை, அதாவது நம்ம தாட்டை வந்து திங்கிங்கா மாத்திரம் அந்த இதுவுமே தெரியல. அது வந்து ஃபியூ டேஸ் நல்லா இருந்தது, அப்புறம் பார்த்தா எதுவும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஸோ இது எப்படி வந்து கான்ஸ்டன்டா நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தாட் அப்படின்றது எண்ணம் உணர்வு எப்படி வேணா சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கையில கிடையாது, தானா தோன்றி தானா மறையக்கூடியவை. இங்கில போராட்டம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் அதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த திங்கிங்கா கன்வெர்ட் பண்றதுன்றது நீங்களா விரும்பி கன்வெர்ட் பண்றது மட்டும்தான் திங்கிங். உங்களை மீறி நடக்குது இல்லையா, உங்களை மீறி நடக்கிறது எல்லாமே திங்கிங், அதுவுமே தாட் தான். ஸோ அதனால எது உங்களை மீறி நடந்ததுனாலும் நீங்க மறந்தே போராடிட்டீங்க, மறந்தே தாட்டையே எடுத்து திங்கிங்கா எடுத்து கன்வெர்ட் பண்ணி போராடிட்டீங்க, ஏதோ பண்றீங்க அப்படின்னாலும் அதுவுமே தாட் தான், அதுவுமே இயற்கையான ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அது அப்படி எடுத்துக்க தான் உங்களால ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நல்லா அதுவே பழக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து, எப்படி இருந்தாலும் அதோட நீங்க அந்த போராட ஒரு லெவலுக்கு மேல உங்களால போராட முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த கான்செப்ட் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு, ஓ நம்ம தேவையில்லாம போராடிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலதானே ஒரு 10% 20% 30% 50% ரொம்ப போக போக அந்த வெயிட் தாக்கம் அதிகமாக உங்களால
அதை மறந்து எல்லாம் போராட முடியாது இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உணர்வு கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் கிரியேட் வந்துடும் நம்மளுக்கு ஒரு அந்த நினைவு அப்படின்ற மாதிரி இல்லையா, அதுல வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்கா வரும்போது உங்களுக்கு நம்ம தேவையில்லாம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால இதை ஞாபகம் வச்சு கஷ்டப்பட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்களா அந்த பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ஞாபகம் வந்துடும், நம்ம ட்ரிகர் ஆயிடும். எந்த அளவுக்கு தீவிரமா மேபி இனிஷியலா பிரச்சனை ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வராம இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த டைம்ல நீங்க போராட்டத்தை விட்டா போதும், அது வரைக்கும் நீங்க போராடினது எல்லாமே வந்து உங்களை மீறி தான் போராடி இருக்கீங்க, அதையுமே வந்து தாட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே நாளடைவில் உங்களுக்கு புரிஞ்சிடும், புரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க விட்டுருவீங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, சந்தோஷ் வாசுதேவன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆ சார் வணக்கம் சார். யா வணக்கம். பாத்தீங்கன்னா சில டைம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த எண்ணங்கள் வரக்கூடாது, இது சில விஷயம் இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டினியூஸா இந்த மாதிரி சில டைம் வரும்போது என்ன சார் பண்றது? இந்த இந்த செயல் செய்யக்கூடாது இந்த அப்படித்தானே அந்த மாதிரி சொல்றீங்களா? இப்ப எண்ணங்கள் வந்து இப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது. ஓகே, ஒரு அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆமா, இந்த எண்ணம் வரக்கூடாதுன்றது ஒரு இன்னொரு எண்ணம் வருது. ஆமா ஓகே. ஆமா அதான் அதான் சொன்னோம் இல்லையா, இப்ப மாதிரி ஒரு அன்சுரிட்டு மனசு தப்பு இந்த மாதிரி வரக்கூடாது அதனால நிறுத்துது. ஆனா நம்ம எண்ணம் வரக்கூடாதுன்னு சொன்னா எண்ணம் வருது. ஆக்சுவலா நம்ம எட்டு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த எண்ணங்கள் நம்ம அதை பத்தி யோசிச்சுதான் செய்யறோம். ஆமா அதுதான் அதுதான், எதுவும் பண்ண முடியாதுன்றதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. எண்ணம் நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனாலும் வருது அப்படின்னா நம்ம நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தானே அர்த்தம். எண்ணம் இந்த எண்ணம் உணர்வு இதெல்லாம் அகத்துல இருக்கிற விஷயமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அதை உட்காந்து கண்ட்ரோல் பண்ற அதை போராட போராடாதான் இன்னும் பிரச்சனையை பெருசாக்குறோம். அதுக்கே உயிர் கொடுத்து திரும்ப திரும்ப நீங்க எதை வரக்கூடாதுன்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணி அதை போராடுறீங்களோ அது இன்னும் நிறைய வர மாதிரி ஆயிடும், அதுவே திரும்ப திரும்ப வர மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அதோட போராட்டத்தை நிறுத்திட்டு அதுக்கு முழு சுதந்திரம் எனிவே நம்மளால அதை உள்ள அதை அடக்கி வைக்க முடியாது, அதோட நேச்சர் இப்படிதான் வரும் அப்படின்ட்டு எப்போ அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துக்கிறீங்களோ அப்போதான் தானா தோன்றி தானா மறையறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது தானா மறைஞ்சிடும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது எல்லாமே செயல் மட்டும்தான், புறத்துல மட்டும் செயலை எப்படி செய்யலாம், செயலை இந்த எப்படி கரெக்டா செய்யலாம் அப்படின்லாம் யோசிச்சு செயலை நல்லா செய்யலாம், செயலை எப்படி பெட்டரா செய்யலாம் சிறப்பா செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மற்றபடி எண்ணங்கள் இந்த எண்ணம் வரணும் இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்லாம் நம்ம தப்பா அப்படி நினைச்சுக்கிறதுனால அப்படி போராடுறோம், அப்படி போராடுறதுனாலதான் இந்த பிரச்சனையே பெருசாகுது. இன்னும் இல்லாட்டி தானா வந்து தானா மறைஞ்சி போயிட்டே இருக்கும், அது வந்து நம்ம ஃப்ரீயா விடாததுனாலதான் அது பிடிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி அது ஃப்ரிக்ஷன்ல அப்படியே ஸ்டக் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. சூழ்நிலையை நல்லதா இல்ல அது வந்து என்ன வேணாலும் வந்துட்டு போகுதுன்னு ஃப்ரீயா அந்த மாதிரி விடுறது நல்லதா? ஓகே, ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ்ன்றது வந்து ஏத்துக்கிறது, அதாவது வந்தா வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி, வந்தாலும் ஓகே வராட்டாலும் ஓகே, போனாலும் ஓகே போகட்டாலும் ஓகேன்ற எல்லாமே ஓகே அப்படின்ட்டு ஏத்துக்கிறது தான். அதை வந்து எப்போ போராடுறோமோ அப்போ போராடும் போது தான் நீங்க ஏதோ ஒரு இதுல இருப்பீங்க, வரக்கூடாது இல்லை வரணும் அப்படின்ற ஏதோ ஒரு சாய்ஸ் எடுக்கும் போது தான் போராட போறோம். வந்தாலும் ஓகே வராட்டாலும் ஓகே அப்படின்னா அதை முழுசா ஏத்துக்க போறோம். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான், அதை ஏத்துக்கிறதும் ஒண்ணுதான் இல்ல அதுக்கு அக்செப்டன்ஸும் ஒண்ணுதான், ஃப்ரீடம் லிபரேட் பண்றது அப்படின்றது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆக்சுவலா ஒரே அர்த்தம் தான். ஆமா, அப்ப ஆன்மாவோட இப்ப மன உடல் மனம் ஆன்மா சேர்ந்துதான் ஒரு மனிதன் அப்படித்தானே வரும். சரி, ஆன்மாக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மனம் அலைகள் எதுவும் உண்டா? இப்ப நம்ம புறத்துல இருக்க நம்ம சிந்திக்கிறோம் செயல்படுறோம் அது ஒரு தனி மனமா, இல்ல ஆன்மாக்குன்னு தனியா ஒரு மனம் உண்டா?
அந்த மாதிரி கேக்குறேன். ஆன்மான்னு சொல்ல முடியாது, ஐ திங்க் சூட்சம உடல் சூட்சம மனம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம டைரக்டா பார்க்க முடியாது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது, நம்ம டெய்லி பார்க்கக்கூடியது கான்சியஸ் மைண்ட், உணர்வு மனம், நம்மளுக்கு தெரியற மைண்ட் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்லையோ நம்ம ஏதாவது பண்ண முடியும்னா அங்க மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு சப்கான்சியஸ் மைண்டோ இல்லை சூப்பர் கான்சியஸ் மைண்டு அந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது, நம்ம அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. நம்ம புரிஞ்சிக்க முடியறதெல்லாம் இது மட்டும் தான். ஸோ அதனால நம்மளுடைய வேலை இங்கே தான் இருக்கு, இங்கே தான் நம்ம அதை புரிஞ்சிக்கணும், இங்கே தான் வந்து செயலுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயல் இல்லாத போது அதை யூஸ் பண்ண தேவையில்லை, செயலுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அகத்த அந்த சிந்தனை அந்த எண்ணம் சம்பந்தமா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இப்போ ஒரு கர்மாவை நம்ம வந்து சீரமைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், மனத்தை ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா இல்லை அதை அப்படியே? கர்மாவை சீரமைக்கிறதுக்குன்னா நல்ல செயல்களா இந்த நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நல்ல கர்மானா செயல் தானே, செயல் வடிவத்துல தானே கர்மான்றது மெயினா செயல் ரிலேட்டட் தான். ஸோ அந்த நல்ல செயலா செய்யணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி நல்ல நல்ல கர்மா நல்ல செயல்களா செய்யலாம். ஸோ அதெல்லாம் நல்ல கர்மா உங்களுக்கு கொடுக்கும். ஓகே சார், நன்றி சார். ஓகே விமலா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். எஸ் மேடம் வணக்கம். இல்ல இப்போ வந்து நீங்க இப்போ சொல்றீங்க இல்லையா, ஒரு சமயம் ஒரு எண்ணத்தை வந்து நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னா கூட அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்கன்னு சொல்றீங்க இல்லையா? சரி, அப்படி சுதந்திரம் கொடுக்கும் போதும் அது வந்து திருப்பி சைக்கிள்ல சிந்தனை அந்த செயல் சைக்கிள் வந்து திருப்பி அந்த எண்ணம் வரத்துக்கு தானே அது இருக்கும் இல்லையா? முன்னாடி பண்ணிருந்தோம் அதே, இப்ப பண்றது அதே தானே, என்ன வித்தியாசம்? அது நம்ம வந்து எண்ணத்தை விட்டுட்டோம்னா நம்ம அறிவை யூஸ் பண்ணலன்னா அங்க வந்து அது யூஸ் ஆகாது, அப்போ அது வந்து செயலுக்கு வராது, சோ அது ரிப்பீட் ஆகாதுன்னு சொன்னோம். இப்ப நம்ம இப்படி பண்ணும் போதும் அதே தானே பண்றோம் இல்லையா? ஹவு டஸ் இட் ஹெல்ப் அஸ்? கரெக்ட். ஸோ இப்போ முன்னாடி எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ ஐ திங்க் நிறைய எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி செஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு செயல் நம்மளுக்கு பிடிக்காத இல்லை தேவையாத தேவையில்லாத ஒரு செயல், ஏதோ ஒரு ஸ்மோக்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மோக்கிங்னா அந்த ஸ்மோக்கிங் ஆக்சுவலாக பண்ணுறது வந்து 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணுமா வேணாமா அந்த போராட்டம் பண்ணணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த இது பதட்டம், அது இது பண்ணக்கூடாது, ஆனால் இப்படி சொல்லியிருக்காங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு 4-5 மணி நேரம் போராடிட்டு இருப்போம். அந்த ஸ்மோக்கிங் ஆக்சுவல் ஆக்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ பண்ணிட்டேனே, இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, பண்ணிட்டேனே பண்ணியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சி இன்னொரு 10 மணி நேரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்த விஷயம் வந்து செஞ்சது 10 நிமிஷம், பட் ஒரு 20 மணி நேரம் நாள் ஃபுல்லாக அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம். ஸோ நினச்சிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அந்த 10 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இது திருப்பியும் அதை பற்றி தான் நினைப்போம். ஒரு விஷயத்தை பற்றியே அதை பற்றியே 24 மணி நேரம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றின சிந்தனைகள் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி உணர்வு தானே வரும், திருப்பி திருப்பியும் அதே எண்ணம் தானே வரும். ஸோ அதை இந்த சைக்கிளை முடிக்கிறதுக்கு, சைக்கிளை இது பண்ணுறதுக்கு இந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லை. உங்களை மீறி அந்த செயல் செஞ்சிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த குற்ற உணர்ச்சி திருப்பியும் அதை நினச்சி வருத்தப்படுறதுன்றது நடக்காது. அந்த 10 மணி நேரம் இதை கட் ஆகிடும், மேபி ஒரு 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது அந்த இது குறைஞ்சிரும். குறைய குறைய உங்களுக்கு திருப்பியும் அதை பற்றி நினைக்கிறது கம்மியாகிடுது. ஸோ நினைக்கிறதே கம்மியாயிடுச்சுன்னா அதோட திருப்பியும் அது கொடுக்குற இன்புட்டும் கம்மியாயிடுற மாதிரி. ஸோ நேச்சுரலாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பழக அந்த மாதிரி இது அதுலேருந்து ஓரளவுக்கு வெளியே வர முடியும் அப்படின்ட்டு. அது கம்ப்ளீட்டாக 0 ஆயிடணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு மீடியம் லெவலுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற அளவுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் போல அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஓரளவுக்கு இப்ப கண்ட்ரோல்லே இல்லாம ஒரு அடிக்ஷன் லெவல்ல நம்மளுக்கே தெரியாம பண்ண முடியாம செயல் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஓரளவுக்கு ஒரு பெட்டர் கண்ட்ரோல்டு மேனர்ல அதை பண்ற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு வர வைக்கிறதுக்கு அதுக்குதான் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன் ஃபேக்ட் வந்து அதுவா நடக்கல, நான் தான் பண்றேங்கிற ஒரு ப்ரைடோட பண்ற மாதிரி சொல்றேன்ல. சோ தட் இட் டஸ் இட் கிவ் தட், அதனால இது வந்து என்னோட சாய்ஸ்ல தான் நான் பண்றேன், என்ன மீறி நான் பண்ணல, என்னோட சாய்ஸ்ல தான் நான் பண்றேங்கிறதுனால அந்த கில்ட் ஃபீலிங் இருக்காது, அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, கில்ட் ஃபீலிங் இருக்காது, இல்ல கில்ட் ஃபீலிங் தேவையில்லை அப்படின்ற, ஏன்னா உங்களை மீறி நம்மள மீறி தான் அந்த செயல்லையே செஞ்சிடறோம். ஸோ நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்றது அதை அதுக்குமே சுதந்திரம் கொடுக்கும்போது தான் அந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து வெளியில் வர முடியும். ஏன்னா கில்ட் ஃபீலிங் தான் இதுக்கு கோர் ரூட் ஆணிவேர் மாதிரி. கில்ட் ஃபீலிங் வரும்போது திருப்பியும் அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம், திருப்பியும் அதே செயலில் ஈடுபடுறது, திருப்பியும் அது சம்மந்தமாக பண்ணிட்டேனேன்ட்டு சொல்கிற மாதிரி இல்லையா? ஸோ மொத்தமே அதே செயலை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறோம். அந்த செயல் வந்து ஒரு 10 நிமிஷம் நடக்குது அப்படின்ற
மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கில்ட் ஃபீலிங்ன்றது அந்த குற்ற உணர்ச்சி அதுதான் வந்து இதோட ஆணி வேறே. ஸோ அதனால் அதை எப்படி சால்வ் பண்ணும்போது அதை ஸ்டாப் பண்ணும்போது தான் இது இந்த சைக்கிளே வந்து பிரேக் ஆகும். ஸோ அதனால அதை பத்தி அத குற்ற உணர்ச்சி தேவையில்லை, அந்த செயல் நடந்தாலும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கு அனுமதி கொடுக்கறது தான் அங்க. அதாவது இப்ப அந்த செயலை வந்து நம்ம அவேராவே பண்ணியிருந்தா கூட கில்ட்டா ஃபீல் பண்ணாதேன்னு சொல்ல வரல. ஆமா, நம்மளோட சமயம் நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸா நம்மளே அதை சூஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா கூட, ஈவன் இஃப் வேர் அவேர் நம்ம கட்டுப்பாட்டில தான் நம்ம பண்ணிட்டோம்னா கூட, யூ டோன்ட் வாண்ட் அஸ் டு அதுக்குள்ள அந்த கில்ட் அசோசியேட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நம்ம கட்டுப்பாட்டுல பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சேதான் பண்ணிருக்கோம் அர்த்தம். பட் நம்மள மீறி நம்ம கட்டுப்பாட்டுல பண்றது பிரச்சனை கிடையாது இல்லையா, இன்னும் தெரிஞ்சேதான் பண்ணிருக்கோம்ன்ற மாதிரி இது வந்து நம்மள மீறி இந்த செயல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் அந்த செயல் ஃபைனலா போய் என்னால பண்ண முடியாம இருக்க முடியல பண்ணிட்டேன் அப்படின் போது தானே பிரச்சனை. அது நம்ம கட்டுப்பாடு இல்லையா? ஆமா, அத பண்ணாம இருக்க முடியல, நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கறது நம்ம பண்ணதா இல்ல. ஆமா, நம்ம பண்ணதா இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு முழு சுதந்திரம் குடுக்க குடுக்கதான் நீங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர முடியும்ன்ற அதுக்காக போர்சிபிளா குடுக்க சொல்றேன். ஆமா, என்ன நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு செயலை செய்யறதுக்கு, சோ திருப்பியும் அது அதுல குற்ற உணர்ச்சி வந்ததுன்னா திருப்பியும் அந்த செயலை இன்னும் அதிகமா தீவிரமா செஞ்சுட்டு தான் இருக்கும். அதுல இருந்து வெளியில வரணும்னா அந்த குற்ற உணர்ச்சியை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, செக் பண்ணிடுறேன். Tips for anger reduction when facing insults. Okay. Again, இதை வந்து நம்ம ரெண்டு இதாக பிரித்து தான் பார்க்கணும், அகம்புறம்ன்ற மாதிரி பிரித்து பார்த்துக்கணும். அந்த அந்த சூழ்நிலைக்கு என்ன உணர்வு, உங்களுடைய இயல்புக்கு என்ன உணர்வு வருமோ அது வந்துட்டு தான் இருக்கும், அதை வந்து மாற்ற முடியாது, அதுதான் அது வந்து இயற்கை. இந்த ஆங்கர் கோபம்ன்ற உணர்வு வந்து உங்களுக்குள்ளே வர்றது வந்து அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு வரணும், அதுதான் உங்களுடைய நேச்சர் வழினா வரும். பட் அதை செயல்படுத்தணுமா வேணாமான்றது மட்டும்தான் நம்ம அந்த நிதானமா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். ஸோ அந்த செயல் வந்து சம்டைம்ஸ் உங்க கண்ட்ரோல் மீறி நீங்க செயல்படுத்தவும் செய்யலாம், அதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சொன்ன மாதிரி அதுக்காக திருப்பியும் போராடிட்டே இருந்தீங்கன்னா திருப்பியும் அது செயலை தான் செய்ய தூண்டும். அதனால செஞ்சு முடிஞ்சு போன செயலுக்காக நம்ம திருப்பியும் வருத்தப்பட்டோ இல்லை அதோட போராடிதே இருந்தோம்னா அது இன்னும் தீவிரமாகும். அதனால அதுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்தணும். பட் அந்த இடத்துல கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே அந்த பழக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது அந்த செயல் வந்து அந்த உணர்வு வந்து எல்லா உணர்வுமே வந்து செயல் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க செயல் செய்யாம சும்மா விட்டீங்கனாலும் அந்த உணர்வு மறைஞ்சி போயிட்டு தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல புரிதல் தான் முக்கியம். ஸோ இந்த அகத்துல எதுவும் செய்ய தேவையில்லை, அகத்துல வர உணர்வுகள் எண்ணங்கள் சம்பந்தமா நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆங்கர் ஆகட்டும் இல்லை வேற எந்த டென்ஷன் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எல்லா உணர்வுகளுமே நம்ம செயலாக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அப்படி பண்ணுறதும் கிடையாது. நம்ம இப்போ ஆங்கரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இப்போ நீங்கள் இன்சல்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க, இன்சல்ட்டே வந்து எல்லா நிறைய பேர் இன்சல்ட் பண்ணலாம், எல்லார்ட்டையும் நம்ம கோவப்படுவோம், அதே லெவலில் கோவப்பட மாட்டோம். எந்த இடத்துல நம்ம கோபம் செல்லுபடியாகும், நம்ம கோவப்படலாம் அப்படின்ற உரிமை இருக்கிற இடத்துல தான் கோவப்படுவோம். வேற யாரும் உங்களை விட ரொம்ப பெரிய ஆள், ஒரு ரொம்ப உங்களுடைய சூப்பர்வைசர், உங்களுடைய மேனேஜர், இல்லை ரொம்ப ஒரு உயர் அதிகாரி அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்கள் கோவப்பட மாட்டோம். நாம அதே கொஞ்சம் பாலிஷ்டாக மைல்டாக தான் சொல்ல பார்ப்போம் அதே கருத்தை. அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க, நம்ம ஈஸியாக நம்ம அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற அப்படின்ற ஒரு ஆள்னா கூட அப்போ ஈஸியாக கோவப்படுவோம். ஸோ அதுலேயுமே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எங்கே கோவப்பட முடியும், இங்கே கோவப்பட்டால் பிரச்சனை பெருசாயிடும், இது வந்து இங்கே வந்து கோவப்படக்கூடாது, இங்கே அடக்கி தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம அதை எக்ஸ்பிரஸே பண்ணுறோம். ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படணுமே தவிர அந்த உணர்வுகளை நம்ம அடக்கி இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணவோ எதுவுமே செய்ய முடியாது. அதை செயல்படுத்துகிற விதத்தில் தான் நம்ம கொஞ்சம் யோசித்து அப்படியே அதை மீறி செயல்பட்டுட்டாலும் அதுக்காக குற்ற உணர்ச்சி திருப்பியும் அதை உட்காந்து போராடணுன்ற அவசியம் கிடையாது. அதுவே மெல்ல மெல்ல நீங்கள் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க கொடுக்க தானாக உங்களுக்கு அதை செயல் செய்யணுன்ற அவசியம் கூட இல்லை. தானாக விட்டுட்டிங்கனாவே அந்த கோபமும் மறைஞ்சிடும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே விட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதை புரிஞ்சிக்கிறது தான், புரிதல் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் ஷேர்
மை காண்டாக்ட் நம்பர் என்ன சொல்றது ஓகே ஃபைன் காண்டாக்ட் நம்பர் டைப் பண்ணிடுறேன் ஓகே ஐ திங்க் வேற எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி திருப்பியும் அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம் உங்களுக்கு க்வெஸ்சன் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் போஸ்ட் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் தேங்க்யூ ஆல்